சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படினு சொன்னா, எட்டாம் வகுப்பு கணித பாடத்தினுடைய முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி 1.4 பார்க்க போறோம். அந்த 1.4ல முதல் கேள்வி என்னன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புகள் இருக்கு. அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புறதுல முதல் கேள்வி பாருங்க, 77 வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது டேஷ் ஆகும். அதாவது ஒன்றாவது இலக்கத்துல என்ன உறுப்பு வந்திருக்கும், இதுதான் கேள்வி. நம்மளுக்கு 77 வர்க்கத்துல நீங்க 77 சரி, 57 சரி, 97 சரி, இப்ப 97 வர்க்கம்னா என்ன, 97 பெருக்குவோம். 57 வர்க்கம்னா என்ன, 57 பெருக்குவோம். இப்ப 77 வர்க்கம்னா 77 பெருக்குவோம். அப்ப 77 பெருக்கினா தானே 77 வர்க்கம். அப்ப நம்ம முதல்ல என்ன செய்வோம், இந்த 7 இந்த 7 தானே பெருக்குவோம். அப்ப என்ன பெருக்க வரும், 7 பெருக்கிறப்ப 9 வரும். நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி, இந்த முதல் இலக்கத்துல என்ன வரும், அப்ப என்ன வருது நம்மளுக்கு, இங்க 9 வருது. இப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க, 24 ஸ்கொயர் மற்றும் 25 ஸ்கொயர் ஆகியவற்றுக்கு இடையே டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. இது ரொம்ப எளிமையா சொல்லலாம். அதாவது அடுத்தடுத்த இரு எண்களுக்கு இடையே, அதாவது அடுத்தடுத்த இரு எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே அப்படின்னு சொன்னாலே, நம்ம முதல் எண்ணை எண்ணுன்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு அடுத்த எண்ணை எண் பிளஸ் ஒன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப அந்த ரெண்டு எண்ணனுடைய வர்க்கத்துக்கு இடையில இருக்கக்கூடிய முழு வர்க்கமற்ற எண்கள்னா, இந்த எண்ணை ரெண்டால பெருக்குனா என்ன வருதோ அதுதான் மதிப்பு. வேணா ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இப்ப எண்ணுங்கிறத வந்து ரெண்டுன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப எண் பிளஸ் ஒன்னுன்றது என்னவா வரும், 3 வந்துருமா, ஏன்னா ரெண்டு கூட ஒண்ணு கூட்டினா 3 வந்துருமா. அப்ப எண்ணு ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் கிட்ட தானே 4. அப்ப எண் பிளஸ் 1 ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா எத்தனை, 9. அப்ப இந்த 4க்கும் 9க்கும் இடையில எத்தனை வர்க்கமற்ற எண்ணுன்னு பார்த்தோம்னா, என்னென்ன வரும், 5 வரும், 6 வரும், 7 வரும், 8 வரும். மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு, 4 எண்கள் இருக்கு. இந்த 4 எண்கள் நம்ம எழுதி சின்ன நம்பர்ன்றதால கண்டுபிடிச்சிட்டோம். இது அது பெரிய நம்பர்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியுமானா, முடியாது. அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2n = அப்ப 2 × இந்த எண்ணுக்கு பதிலாக 2 = எத்தனை, 4. இந்த 4 உறுப்பு தான் இந்த 4 உறுப்பு. அப்ப நம்ம எண்ணிக்கை சொல்றதுக்கு என்ன செஞ்சிடலாம், எளிமையா சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு கணக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க, 24ங்கிறது எண்ணு, 25ங்கிறது n பிளஸ் 1. அப்ப n ஸ்கொயர்டுக்கும் n பிளஸ் 15, அதாவது n பிளஸ் 1 ஸ்கொயர்டுக்கு இடையில எத்தனை உறுப்பு இருக்கும்னா, அஸ் யூஷுவல் நம்ம என்ன போடுவோம், 2n. அப்ப 2n என்ன போடுவோம், 2 × 24. அப்ப 2 × 24 எத்தனை, 48. அப்ப இந்த இடத்துல எத்தனை உறுப்பு வந்திருக்கும், 48 எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் இருக்கும். இப்ப மூணாவது கேள்வி பாருங்க, 300க்கும் 500க்கும் இடையே டேஷ் முழு வர்க்க எண்கள் உள்ளன. 300க்கும் 400க்கும் இடையே எத்தனை முழு வர்க்க எண்கள் உள்ளன கேட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், முதல்ல 300 நம்ம என்ன செய்யறோம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதுவோம். இப்ப 300னு வச்சுக்கிறீங்களேன், இப்ப என்ன செய்வோம், ரெட்டை ரெட்டையா பிரிப்போமா, இது ஒரு ரெட்டை, அதுக்கு முன்னால ஒரு ரெட்டை, இதை வந்து 0 போட்டு எடுத்துக்கிறோம். இப்ப முதல்ல இருக்கக்கூடியதுன்னா 3னா அப்ப என்ன வரும், 3க்குள்ள முழு வர்க்கம் 1. அப்ப இங்க 1 போட்டுருவோம். அப்படின்னா 1 1 1, அப்ப 3ல் 1 போச்சுன்னா 2. அப்ப இங்க 200 வந்துருச்சு, வேலை கிட்ட 2 0 இருக்குன்னா 200 வந்துருச்சு. இப்ப இந்த 1யும் 1யும் கூட்டுனா நம்மளுக்கு இங்க என்ன வரும், 2. பொதுவா புக்ல எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இந்த மேல இருக்கக்கூடிய எண்ணை 2 பெருக்கி இங்க எழுத சொல்லுவாங்க. 2 பெருக்கிறத விட இது என்னோட ஷார்ட்கட் மெத்தடு, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நேரடியா இந்த ஒன்னை கூட்டிட்டு இங்க எழுதிருங்க 2. இப்ப 2க்கு இந்த சைட்ல நம்ம ஒரு நம்பர் போட்டா கண்டிப்பா என்ன ஆகும், 20 விட கூட இருக்கும். அப்ப 20 விட கூட இங்க என்ன நம்பர் எழுதுறோமோ அதே நம்பரை இங்க எழுதி அந்த எழுதின நம்பரை இந்த முழு நம்பரையும் பெருக்கிறதுக்கு பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன செய்ய, இப்ப 7 போறேன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப 7 போட்டா என்ன கிடைக்கீங்க, இந்த 7னா இங்கேயும் 7. அப்ப 7 7 49க்கு 9, 4 7 14, 14 18, 14 18. அப்ப மீதி நம்மளுக்கு இங்க வந்துருது, 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 8 போச்சுன்னா 1. ஏற்கனவே இங்க 1 எடுத்துட்டோம், அப்ப 1ல் 1 போச்சுன்னா 0 இருக்கும். ஆக இப்ப நல்லா பாத்துக்கோங்க, 300க்கு உள்ளே இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் என்னன்னா 17 ஸ்கொயர். அப்ப எப்படி எழுதுவோம், 17 ஸ்கொயரை விட
300 பெருசு ரைட்டு ஒரு விலை முடிஞ்சு. அடுத்து நம்ம 500 எடுக்கிறோம். அப்போ 500 எடுத்துட்டோம்னா 500 ரெட் ரேட்டே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன எடுத்துருவோம், இது முதல் ரெட்டு. அப்போ இங்கே 2 இங்கே 2 2 2 4 அப்போ 2 2 4 தான் மீதி என்ன வந்துடும் 1. அவங்ககிட்ட 2 ஜீரோ வேற கிடைக்கும் 100. இப்போ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா எத்தனை வந்துருச்சு 4. இப்போ 4 கூட இங்கே என்ன நம்பர் எழுதுறோமோ அதே நம்பரை அங்கே எழுதணும். இப்போ இங்கே நம்ம 2 போட்டோம் வச்சுக்கோங்களேன், இங்கே 2 வந்துருமா. அப்போ 2 2 4 இரு 4 8 அவருக்கு மிச்சம் என்ன வந்துடுது 10 6 4 போச்சுன்னா 6 9 8 போச்சுன்னா 1 மீதி வந்துடுது. அப்படின்னா இந்த 22 எப்படி இருக்குது, 500 விட சிறுசாக இருக்கு, 500 விட சிறுசாக இருக்கு. அப்போ அந்த 300க்கும் 500க்கும் இடையில இருக்கக்கூடிய முழு வர்க்கம் என்ன என்ன அப்படின்னா 18 வரும், 19 வரும், 20 வரும், 21 வரும், 22 வரும். அப்போ மொத்தம் எத்தனை வந்துடுது 18 19 20 21 22 மொத்தம் 5 நம்பர் வந்துடும். அடுத்த பாருங்க 4வது இருக்கு என்ன, ஓர் எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தில் டேஷ் இலக்கங்கள் இருக்கும். 5 அல்லது 6 இலக்கம் பொதுவாக நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன, எத்தனை இலக்கம் இருக்குன்றத கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு இப்போ 4 வர்க்கப்படுத்துறோம்னா என்ன வரும், 4 ஸ்கொயர் வரும். அப்போ 4 ஸ்கொயர்னா எத்தனை 16. அப்போ 4ங்கிற எண்ணு ஒரு எண்ணு, அதனுடைய முழு வர்க்கத்தில் 2 இலக்கம் இருக்குது. இங்கே ஒரு இலக்கம் இங்கே 2 இலக்கம் இருக்குது. இப்போ இதே பாருங்க, நம்மளுக்கு வந்து இப்போ 10 ஒரு எண்ணு எடுத்துக்கிறோம். அப்போ 10 வர்க்கப்படுத்தினா என்ன வரும், 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னா இங்கே எத்தனை வந்துடும் 100 வந்துடும். அப்படின்னா இங்கே 2 இலக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே 3 இலக்கங்கள். இதை நம்ம அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஃபார்மெட் எழுதுவோம். அதாவது எந்த நம்பர்னாலும் சரி, இப்போ 100 இது ஒரு முதல் இரட்டை, அப்போ இது ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்கா, அதுக்கு முன்னால் ஒரு 0 வச்சு எடுத்துக்குவோம். அப்போ இது ஒரு இரட்டை. ஆக 0 100 4 100 4 நம்மளுக்கு என்னதான் 1 தான். அப்போ இந்த நம்பருக்கு முழு வர்க்க, இது முழு வர்க்க என்னன்னா இதனுடைய வர்க்க மூலம் எப்படி இருக்கும்னா இந்த ரெட்டைக்கு ஒரு நம்பர் வந்துடும், இந்த ஒத்தைக்கு ஒரு நம்பர் வந்துடும். இப்போ இது கூட சில நேரத்தில் என்ன இருக்கலாம், 2 நம்பர் சேர்ந்து வந்துருக்கலாம். அப்போ 4 நம்பராக இருந்தாலும் இந்த ரெட்டைக்கு ஒரு ரெட்டை, இங்கே இந்த ரெட்டைக்கு ஒரு ரெட்டைன்னு வந்துடும் நம்மளுக்கு. அப்படின்னா இப்போ 5 அல்லது 6னா, அப்போ 6ல நம்ம பாதி எத்தனை 3. அப்படின்னா இங்கே எத்தனை எண் இருக்கும், ஒரு எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தில், நம்ம பார்க்கறது வர்க்க மூலத்தில். அப்போ இது ஒரு எண் 100, இதனுடைய வர்க்க மூலத்தில் எத்தனை இலக்கம் இருக்கும்னு பார்த்தோம், இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர், இந்த ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர்னு பார்த்தோமா. அப்போ 3 இருந்தாலும் 2, 4 இருந்தாலும் 2 தான். அப்படின்னா 6 இருந்தாலும் 5 இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு எத்தனை நம்பர் வந்துடும், 3 நம்பர் வந்துடும். அடுத்தது பாருங்க, 180 மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும்னா, அதாவது எந்த எந்த முழுக்களுக்கு இடையில இந்த 180 வந்திருக்கும், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 வந்திருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா 180 எழுதிட்டு, இப்போ மேனேஜர் 180 இது ஒரு ரெட்டை, இது ஒத்தையாக தனியாக இருக்கா, அப்போ இதுக்கு முன்னால் ஒரு 0 கூட இதை ஒரு ரெட்டையாக ஆக்கிக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த முதல் ரெட்டையில் 1 1 1 எழுதியாச்சு, அப்போ கழிச்சுட்டா என்ன வந்துடும் 0 வந்துடும். அடுத்த ரெட்டையை அப்படியே இறக்கிறோம், வர்க்க மூலத்துக்கு எப்போவுமே ரெட்டை ரெட்டையாக இறக்கணும், ரெட்டையை இறக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்னவே இந்த 1 1 கூட்டிக்கிறலாம், கூட்டினா 2, 2 கூட நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டாலும் 20க்கு மேலே இருக்கும். இங்கே போடுற நம்பர் தான் இங்கே போடணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, 5 போட முடியாது, ஏன்னா இங்கே 5 போட்டுருவோம். அப்போ 5 இந்த 25 கூட பெருக்கும்போது என்ன வந்துடும், 125க்கு மேலே போயிடும். இப்போ 4 போட முடியுமா அப்படின்னா போட்டு பார்ப்போம். இப்போ 4 இங்கேயும் போட்டோம்னா இப்போ 4 இந்த 24 பேருக்கு என்ன வந்துடும், 80க்கு மேலே போயிடும். அப்போ 4 இங்கே வராது. அப்போ என்ன போடுறோம், 3 போடுறோம். அப்போ 3 போட்டோம்னா 3 3 9 3 2 6 அப்போ 69. அப்போ 69 வரும்போது மீதி நம்மளுக்கு என்ன வந்துடுது, 11 வந்துடுது. அப்போ இந்த 13 விட கூட இருக்கணும்,
அடுத்தது 14 விட குறைய இருக்கணும் ஏனதுக்குள்ள 14 பெருக்கினா என்ன வந்து நமக்கு 196 வந்துரும் 14 உடைய வர்க்கம் 196 13 உடைய வர்க்கம் 169 வந்துரும் அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஆ 180 னுடைய மதிப்பானது எதது கிடையில இருக்கும் 13 க்கும் 14 க்கும் இடையில இருக்கும் எப்படினா இப்ப 13 less than ஸ்கொயர் ரூட் ஆ 180 ஏன்னா 13 உடைய வர்க்கம் அதாவது 13 உடைய வர்க்கத்தை விட 11 கூட இருக்கு 180 ல 13 உடைய வர்க்கத்தை விட 11 கூட இருக்கு அது மீதி வந்து என்ன அர்த்தம் 13 உடைய வர்க்கத்தோட 11 கூட இருக்குன்னு அர்த்தம் அப்ப இதை விட இது கூட இருக்கு ஆனா 14 விட இதனுடைய வர்க்கம் கூட எப்படி இருக்குது குறைவா இருக்கு அதனால என்ன செய்யறோம் இத 13 மற்றும் 14 என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும்னு சொல்றோம் இரண்டாவது கேள்வி என்ன சரியா தவறா என கூறுக சரியா தவறா என கூறுக முதல் கணக்கு என்ன கொடுத்திருக்கோம் ஒரு வர்க்க எண்ணானது 6 இல் முடியும் எனில் அதன் வர்க்க மூலமானது 1 இலக்கமாக 6 பெற்றிருக்கும் நாம அட்டவணையிலேயே படிச்சிருப்போம் நமக்கு எதற்கு 6 வரும் அதாவது 4 வந்தாலும் 6 வரும் 6 வந்தாலும் 6 வரும் அப்ப இந்த ரெண்டு எண்ணுக்குமே என்னதா வரும் அத பாருங்க 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4 16 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 6 36 அப்ப நல்லா கவனிங்க ஒரு வர்க்க எண்ணானது 6 இல் முடியும் எனில் இதுதான் முழு வர்க்க எண் இந்த முழு வர்க்க எண் 16 லயும் 6 ல தான் முடிஞ்சிருக்கு 36 லயும் 6 ல தான் முடிஞ்சிருக்கு அப்படி முடியும் எனில் அதனுடைய 1 இலக்கமாக 6 பெற்றிருக்கும் சொன்னா அது தவறு தானே ஏன்னா இங்க 6 இருக்கறப்ப 4வது இருக்கலாம் 1 இலக்கம் அதே மாதிரி 36 இருக்கும்போது இந்த இடத்துல 6 தானே அப்ப 6வது இருக்கலாம் அப்ப 6 பெற்றிருக்கும் சொன்னா அது என்னவா இருக்கும் தவறா இருக்கும் அப்ப இதுக்கு பதில் என்ன தவறு 4 மற்றும் 6 பெற்றிருக்கும்னா அது சரி அடுத்து பாருங்க ஒரு வர்க்க எண்ணானது அதாவது முழு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது ஆமா சரி எப்படி சரி அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ 10 இருக்கு 10 வர்க்கப்படுத்தினா என்ன வரும் 100 அப்படின்னு சொன்னால் இந்த 100 எத்தனை ஜீரோ இருக்கு 2 ஜீரோ இருக்கு இப்போ 100 ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 100 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு 10000 வந்துடும் அப்போ அதில் எத்தனை ஜீரோ இருக்குது 4 ஜீரோ இருக்குது அப்போ எப்போதுமே முழு வர்க்க எண்ணில் கடைசியில் ஜீரோ போகிறதுனா அது ரெட்டப்படையாக மட்டும்தான் இருக்கும் அப்போ என்ன கொடுத்துருக்கு ஒரு வர்க்க எண்ணானது கடைசி ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூச்சியங்களை பெற்றிருக்காது அப்படின்னா அப்போ ரெட்டப்படையில் தானே அர்த்தம் அப்போ இது சரி அது என்ன ஆயிடுது சரின்னு ஆயிடுது அடுத்தது பாருங்க மொத்தம் இதில் எத்தனை ஜீரோ இங்கே பாருங்கள அதாவது 961000 வர்க்கத்தில் உள்ள பூச்சியங்களின் எண்ணிக்கை 9 ஆகும் இப்போ நம்மளுடைய பூச்சியங்களுடைய எண்ணிக்கை தானே இங்கே எத்தனை பூச்சியம் இருக்குது 3 பூச்சியம் இருக்குது அப்போ இந்த 3 பூச்சியம் உள்ள எண்ணை வர்க்கப்படுத்தினோம்னா நம்மளுக்கு 2 அதாவது 6 ஜீரோ வந்திருக்கணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பூச்சியங்களின் எண்ணிக்கை 9 ஆகும் எப்படி ஆக முடியும் கண்டிப்பாக 10 ஒரு ஜீரோ இருக்குது வர்க்கப்படுத்தினா எத்தனை ஜீரோ வந்துச்சு 2 ஜீரோ வந்துச்சு 100 2 ஜீரோ இருக்குது வர்க்கப்படுத்தினா எத்தனை ஜீரோ வந்துச்சு 4 ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 3 ஜீரோ இருக்குதுன்னா அதை வர்க்கப்படுத்தும் போது எத்தனை ஜீரோ வந்திருக்க முடியும் 6 ஜீரோ தான் வந்திருக்க முடியும் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 9 ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்னவாயிருது தவறு அடுத்து பாருங்க 75 வர்க்கமானது 4925 ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களேன் வர்க்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க ரொம்ப உள்ள மல்லுக்கட்ட வேணாம் கண்டிப்பாக வர்க்கத்துக்கு இப்போ 75 வர்க்கம் தானே இது கேட்டுக்கிறாங்க இப்போ 75 நமக்கு என்ன வேணும் வர்க்கம் வேணும் இப்போ இந்த 75 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 7749 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 525 இப்போ 7 5 பெருக்குங்க 7 5 35 35 2 பெருக்குனா என்ன கிடைச்சிரும் 35 2 பெருக்குனா 70 கிடைச்சிரும் 70 என்ன ஒரு தனம் தள்ளி இங்கே ஜீரோ போட்டு எழுதிரும் இப்போ 5 2 9 7 கூட்டினா 16 6 1 4 1 5 5625 ஆனால் என்னன்னு சொல்லியிருக்காங்க 4925 அப்போ இது என்னது தவறு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க 225 வர்க்கமூலம் 15 ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ
இதனுடைய வர்க்கமூலம் தானே 15 சொல்லி இருக்காங்க. அப்ப 15 ஓட வர்க்கம் இதுதானே. இப்ப 15 ஓட வர்க்கப்படுத்துற பாருங்களே, 15 ஆ இந்த 1 வர்க்கப்படுத்தினா என்ன வரும் நமக்கு? 1. 5 வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 25. 1 5 பெருக்கினா என்ன? 1 5 5. 5 2 பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு? 10 கிடைக்கும். இப்ப கூட்டுங்க, 5 2 1 1 கூட்டினா என்ன? 2 225. அப்ப 15 வர்க்கம் 225னா 225 வர்க்கமூலம் என்ன? 15. அப்ப என்னவாயிருது? சரி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு என்ன சொல்லுது? பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்கன்னு இருக்கு. பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. இப்ப இந்த வர்க்கம் காண்கிறதுல இலக்க எண்ணோ மூவிலக்க எண்ணோ வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஷார்ட்கட் நமக்கு தெரியும். அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப முதல்ல என்ன நடக்குது? முன்னாவது எனக்கு என்ன? 17. இப்ப 17 வர்க்கம் தானே கேட்டிருக்கு. அப்ப 17 வர்க்கம் சீக்வல் டு 17 × 17. அப்ப 17 நம்ம என்ன செய்யணும்? 17 பெருக்கி கண்டுபிடிக்கணும், சரிதானே? இதுக்கு நம்ம போட்டு மண்ணு கட்டி பெருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட். நம்ம என்ன சொன்னோம்? இப்போ 17 இருக்கா, 17 வர்க்கம் வேணுமா? ரைட்டு. அப்போ இந்த 1 வர்க்கப்படுத்தினா என்ன வந்துடும்? 1. 7 வர்க்கப்படுத்தினா என்ன வந்துடும்? 49. 1 × 7 பெருக்குனா 1 × 7 7. 7 × 2 பெருக்குனா என்ன கிடைச்சிரும்? 14. அப்போ 9 × 4 கூட்டினா 8. 1 × 1 கூட்டினா 2. அப்போ என்ன கிடைச்சிருது? 289. நம்ம என்ன தரலாம்? நேரடியாக எழுதிடலாம். அதாவது இப்போ 17 × 17 பெருக்குனா 280 நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஒரு வேலை இப்போ 46 வர்க்கம், அப்போ 46 பெருகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன இருக்கு? 203 வர்க்கம். அப்போ 203 வர்க்கம் சீக்கிரம் நமக்கு என்னன்னு தெரியணும். 203 நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். இப்போ 203 ரொம்ப நேரம் பெருகிட்டு இருக்கணுமா? வேணாம். நான் ரப்பா உங்க சொல்லித்தரம் பாருங்களேன். 203. இப்போ இந்த 203 நான் என்ன செய்கிறேன்? 20 ஒரு பகுதி, 3 ஒரு பகுதி, அதாவது இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். இப்போ 20 வர்க்கப்பட்டனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 400 தெரியும். 3 வர்க்கப்பட்டனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 0 9 தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. 3 வர்க்கப்படுத்தி வெறும் 9 எழுதிடப்படாது, கண்டிப்பாக எல்லாமே ஏன்னா வர்க்கம்ன்றதுனால டபுள் டிஜிட்டில் வரணும். இப்போ 20 வர்க்கப்படுத்தினா 400, 3 வர்க்கப்படுத்தினா 9 03 எழுதிக்கிட்டேன். இப்போ 20 3 பெருக்குனா எத்தனை? 20 3 60. 60 2 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 120. இப்போ கூட்டுங்க, 9 02 1 4. அப்போ என்ன கிடைச்சது நம்மளுக்கு? 41209 கிடைச்சிருது எளிமையாகவே. சில பேருக்கு டவுட் வரும், நம்ம இப்படி செஞ்சது சரிதானா? ஒருவேளை நம்ம தப்பாக எழுதிட்டோமோ? நீங்கள் வேணால் அப்படி எழுதி பெருக்கி பார்த்துக்கிறோங்க. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இது. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. சரி, இப்போ நம்ம அடுத்த நம்பர் பாருங்களேன், 1098 வர்க்கம். அப்போ 1098 வர்க்கம்னா நமக்கு என்ன வரும்? 1098 வர்க்கம் சீக்வல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? 1098 × 1098. இப்போ 3 இலக்கம் வரைக்கும் தான் இந்த ஷார்ட் ஃபார்மை பயன்படுத்த முடியும். 4 இலக்கம் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்லாகவே எழுதி பெருக்கித்தான் ஆகணும். இப்போ பாருங்களேன், 1098 × 1098 இப்போ பெருக்கிறோம். 8 × 8 = 64. ஈவு எத்தனை? மறந்துடாதீங்க, அது ஈவு. ஈவு 8 × 64 = 4. இந்த 4ங்கிறது மீதி, ஈவு 6. அடுத்து என்ன செய்வோம்? 9 × 8 = 72. 72 கூட 6 கூட்டினா என்ன கிடைக்கிறோம்? 78 × 8, ஈவு 7. இப்போ 8 00 0 கூட 7 கூட்டினா 7 வந்துடும். அடுத்தது 1 8 8. அடுத்து என்ன செய்யணும்? 9 அளவு இருக்கணும். அப்போ அதே மாதிரி சொல்லுங்கள், 9 8 72 = 2. 9 8 72 = 2, ஈவு 7. அடுத்தது 9 9 81. 81 கூட 7 கூட்டினா 88 × 8, ஈவு 8. அடுத்தது 9 00 0 கூட 8 சேர்த்தோம்னா 8. அடுத்தது 1 9 9. இப்போ என்ன செய்யணும்? 1 பெருக்கணும். அப்போ 1 8 8, சாரி அப்போ 0 இருக்குது. அப்போ 0 1 பெருக்கப்போ என்ன வந்துடும்? 0 0 0 0. அடுத்தது என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 8 8, 1 9 9, 1 0
ஜீரோ ஒரு ஒன்று ஒன்று. அப்போ ஸ்தானத்தை கட்ட அப்படியே இருக்குங்க, நாலு எட்டு ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைச்சிடும், பத்துக்கு ஜீரோ ஈவு ஒன்று. அந்த ஏழு கூட ஒன்றை கூட்டினா எட்டு, எட்டையும் எட்டையும் கூட்டினா என்ன கிடைச்சிடும், பதினாறுக்கு ஆறு ஈவு ஒன்று. எட்டு கூட ஒன்றை கூட்டினா ஒன்பது, ஒன்பது எட்டும் பதினேழு, பதினேழு கூட எட்டை கூட்டினா இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு ஈவு ரெண்டு. ஒன்பது ரெண்டு பதினொன்று, பதினொன்று ஒன்பது இருபதுக்கு ஜீரோ ஈவு ரெண்டு. அப்போ இந்த ஜீரோட ரெண்டை கூட்டினா ரெண்டு, இந்த ஒன்று அப்படியே ஆகிட்டோம். அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சது, பன்னிரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு. பன்னிரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு. நேர்களே, தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சோலார் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடைமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.